மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். நான் சூர்யா சம்பத். இன்றைய தலைப்புச் செய்திகள். எல்சிஎஸ் கரையோர போர்க்கப்பல் விவகாரம் விசாரணையை விரைவுபடுத்துமாறு எஸ்பிஆர்எம்மிடம் பிரதமர் கோரிக்கை. போலி பல் மருத்துவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, சுகாதார அமைச்சு உறுதி. எல்சிஎஸ் கரையோர போர்க்கப்பல் தொடர்பான விசாரணையை விரைவுபடுத்துவீர். எம்ஏசிசி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு அந்த அறைகூவலை விடுத்துள்ளது அமைச்சரவை. இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அது குறித்து துல்லியமாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் தெரிவித்தார். எல்சிஎஸ் கரையோர போர்க்கப்பல் தொடர்பில் வலுவான ஆதாரம் கிடைத்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும்படி சட்டத்துறை தலைவர் தான்ஸ்ரீ இட்ருஸ் ஹருன் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் சொன்னார். அந்த விவகாரம் வெளிப்படையாக விசாரிக்கப்படுவதுடன் சம்பந்தப்பட்டோர் யாராக இருப்பினும் தற்காக்கப்பட மாட்டார்கள் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அரசு சார்பில் உறுதியளித்தார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் அவர் தான்ஸ்ரீ இட்ருஸ் ஹருனையும் எம்ஏசிசி தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கியையும் சந்தித்துள்ளார். விவகாரத்தை அரசாங்கம் கடுமையாக கருதுகிறது. அரசு நிர்வாகம், கொள்முதல் மற்றும் நிதி தொடர்பில் முன்னாள் தலைமை கணக்காயர் தான்ஸ்ரீ அம்ரின் புவாங் தலைமையில் கூடிய விசாரணைக் குழுவின் அறிக்கையை பொதுவில் வெளியிட அனுமதிக்கப்படுகிறது. இதற்கிடையில் நாட்டின் தற்காப்பு நலனை கருத்தில் கொண்டு கரையோர போர்க்கப்பல் திட்டத்தை தொடர அரசு கடப்பாடு கொண்டிருப்பதாக பிரதமர் சொன்னார். இவ்வேளையில் எல்சிஎஸ் கப்பல் தொடர்பான விசாரணைக்கு தற்காப்பு அமைச்சு முழு ஒத்துழைப்பு நல்கும் என்றும் விசாரணையில் தகவல் எதுவும் மறைக்கப்படாது என்றும் மூத்த அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹிஷாமுடின் ஹுசைன் உறுதியளித்தார். அந்த விசாரணை விரைந்து முடிவுற எல்லாவற்றையும் செய்வதற்காக தாமும் அமைச்சும் ஆயத்தமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். மக்கள் பணமும் நாட்டின் எதிர்காலமும் இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதால் உரிய தீர்வு அவசியம் என்றும் டாக்டர் ஸ்ரீ ஹிஷாமுடின் குறிப்பிட்டார். தொடர்ந்து மேலவை செய்திகள். கடந்த ஆண்டு டிசம்பரில் கோலாலம்பூருக்குள் 3,84,40,000 வாகனங்கள் நுழைந்துள்ளன. 2019 ஆண்டை காட்டிலும் அது 45% அதிகம். தலைநகரில் அதிகரித்துள்ள சாலை நெரிசல்களுக்கு அதுவே காரணம் என கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜலலுடின் அலியாஸ் மேலவையில் விளக்கினார். சாலை நெரிசலை குறைக்க டிபிகேஎல் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் பல்வேறு குறுகிய நீண்டகால தீர்வுகளை மேற்கொண்டு வருகிறது. சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்த தடை விதிப்பது, முதன்மை சாலைகளில் வாகன நிறுத்தும் இடங்களை அகற்றுவது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வேளைகளில் சாலையோரத்தில் வணிக நடவடிக்கைகளை தவிர்ப்பது போன்றவை அதில் அடங்கும். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதும் நெரிசலுக்கு மற்றொரு முக்கிய காரணம். மேலும் சீரமைப்புகளுக்காக மூடப்படும் சாலைகளும் விபத்துகளும் அனுமதிக்கப்படாத நேரங்களில் பயணிக்கும் கனரக வாகனங்களும் நெரிசலுக்கு வித்திடுவதாகவும் டாக்டர் ஸ்ரீ ஜலலுடின் அலியாஸ் குறிப்பிட்டார். இந்நிலையில் கோகேஎல் இலவச பேருந்தில் பயணிக்கும் 45.2% அந்நிய நாட்டவர்கள் ஆவர். அந்த போக்குவரத்து சேவையை பயன்படுத்தும் அந்நிய நாட்டினரிடம் கட்டணம் விதிப்பது குறித்து டிபிகேஎல் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்திடம் பரிந்துரைக்கும் சாத்தியத்தை தாம் மறுக்கவில்லை என டாக்டர் ஸ்ரீ ஜலலுடின் அலியாஸ் குறிப்பிட்டார். அச்சேவைக்கு அந்நிய நாட்டவரிடம் தலா 1 ரிங்கிட் என மாதம் 92,00,000 ரிங்கிட் வசூலிக்கலாம். கோகேஎல் இலவச பேருந்து சேவையை அந்நிய நாட்டவர்கள் பயன்படுத்துவது குறித்தும் அதற்கு கட்டணம் விதிக்கப்படுவது குறித்தும் அவையில் எழுப்பிய கேள்விக்கு டாக்டர் ஸ்ரீ ஜலலுடின் அலியாஸ் பதிலுரைத்தார். திரைப்படங்கள் அல்லது டிக்டாக் போன்ற சமூக ஊடகங்கள் வழி தன்பால் விளைவாளர் வாழ்க்கை முறையை விளம்பரப்படுத்தும் நடவடிக்கைகள் துடைத்துழைக்கப்படும். சமய மன்றங்களுடன் இணைந்து அரசு அதற்கான முனைப்புகளை மேற்கொள்ளும் என தொடர்பு பல்லூடக துணை அமைச்சர் டாக்டர் ஸஹிதி ஜைனுல் அபிடின் தெரிவித்தார்.
ஓரின சேர்க்கை, பால்மாற்று போன்ற எல்ஜிபிடி கூறுகளை விளம்பரப்படுத்தும் தரப்பினரை அரசு எந்நேரமும் கண்காணித்து வருகிறது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அது தயங்காது என துணை அமைச்சர் எச்சரித்தார். எனினும் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற வெளிநாட்டு ஓடிடி தளங்களில் ஒளிபரப்பப்படும் படைப்புகளை அரசு கட்டுப்படுத்துவது கடினம் என அவர் விளக்கினார். மேலவையில் செனட்டர் டத்தோ அஹமத் யஹாயாவின் வினாவுக்கு டத்தோ ஜஹிதி ஜைனுல் அபிதீன் அவ்வாறு விடை பகன்றார். 2008 முதல் இவ்வாண்டு மே 31 வரையில் SJKP வீட்டு கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் 14,308 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அவற்றில் 150 கோடி ரிங்கிட்டை உட்படுத்திய 13,038 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக நிதி துணை அமைச்சர் டத்தோ முகமது ஷஹார் அப்துல்லா அவையில் தெரிவித்தார். இலக்கிடப்பட்ட தரப்பினர் அதிகமானோர் வீடுகளை வாங்குவதை உறுதி செய்ய 2022 வரவு செலவு திட்டத்தில் 200 கோடி ரிங்கிட்டை அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதன் மூலம் இளையோர், கிக் தொழில்துறையினர், சிறு வர்த்தக தொழில் முனைவோர் உள்ளிட்ட 5,000 முதல் 6,000 பேர் வரையில் பயன்பெறுவர் என்றார் அவர். 2022 மூன்றாம் காலாண்டில் வேளாண் உணவு காப்புறுதி திட்டம் அறிமுகம் காணும். அதன் வாயிலாக 190,000 உழவர்கள் பலன் பெறுவர் என நம்பப்படுகிறது. நாட்டின் உணவு உத்தரவாதத்தை வலுப்படுத்தும் ஒரு முயற்சியாக கடந்த சனிக்கிழமை பிரதமர் அதனை அறிவித்ததாக வேளாண் உணவு தொழில் துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அகமத் ஹம்சா குறிப்பிட்டார். அரிசி உற்பத்தியில் பாதிப்பை எதிர்கொள்ளும் உழவர்களுக்கு அந்த திட்டத்தின் கீழ் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். புறநகர் பள்ளிகளை காட்டிலும் நகரில் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது. அதனை களையும் நோக்கில் கல்வி அமைச்சு 5 முக்கிய அம்சங்களில் கவனம் செலுத்தி வருவதாக துணை அமைச்சர் டத்தோ முகமது அலாமின் தெரிவித்தார். அவற்றுள் ஆசிரியர் பணிக்கமர்த்தும் செயற்குழுவை தோற்றுவித்தல், கடந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்ட ஒருமுறை மட்டுமே சிறப்பு ஆசிரியர் தேர்வு ஆகியவை அடங்கும். அதே சமயம் ஆசிரியர் பணியிட மாற்றம் ஆண்டுக்கு 4 முறை மேற்கொள்ளப்படுவதை அவர் மேலவையில் கூறினார். சமசீரான மனித மூலதன வளர்ச்சிக்கு அடிப்படை வசதிகள் நிறைந்த தரமிக்க பள்ளிச்சூழல் அவசியம். கற்றல் கற்பித்தலை மேற்கொள்வதில் ஆசிரியர்களின் திறன்மிகு படைப்பாற்றலே மாணவர்களின் வெற்றியை உறுதி செய்வதாக கல்வி துணை அமைச்சர் டத்தோ மா ஹாங் சுன் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டு கற்றல் தேவைகளுக்கு ஏற்ப அமைச்சின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளும் கல்விக் கழகங்களும் தரமான அடிப்படை வசதிகளை கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த இலக்கை எட்ட கல்வி அமைச்சு பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக டத்தோ மா ஹாங் சுன் குறிப்பிட்டார். சிறந்த, புதுமையான, அதே வேளையில் ஆக்கப்பூர்வமான பணி கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கழகமாக பள்ளியை உருவாக்க பள்ளி நிர்வாகத்தினர், குறிப்பாக ஆசிரியர்கள் அதிக முனைப்புடன் செயலாற்றல் வேண்டும் என்றார் அவர். கற்றல் கற்பித்தலை நிறைவாக தொடர்வதில் திறமையும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்களை பள்ளிகள் கொண்டிருந்தாலும் அடிப்படை வசதிகள் பற்றாக்குறையினால் அந்த குறிக்கோளை அடைவதில் தொய்வு ஏற்படும் என்றார் அவர். பேராக்கில் தஞ்சோங்மலிம் தேசிய தொடக்கப்பள்ளியின் மண்டப கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை தொடக்கி வைத்த துணை அமைச்சர் செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார். வர்த்தக ரீதியில் மிளகாய் மற்றும் இஞ்சியை நடவு செய்வது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் வாயிலாக உள்ளூர் விவசாயிகள் பயனுறுவர் என வேளாண் உணவு தொழில் துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் நிக் முகமது ஜவாவி சாலே தெரிவித்தார். பௌஸ்டிக் பிளான்டேஷன்ஸ் பர்ஹாட், அதன் துணை நிறுவனமான பௌஸ்டிக் ஆக்ரோ பிளான்டேஷன்ஸ் மற்றும் குவாலலங்கார் தொகுதி குடியானவர் அமைப்பு ஆகியவற்றின் நிகராளிகள் அதில் கையெழுத்திட்டனர். சீனா, தைவான், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் மிளகாய் மற்றும் இஞ்சிக்கான தேவை அதிகம் இருப்பதால் உள்நாட்டு தொழில் முனைவோர் அதில் கால்பதிக்க வேண்டும் என துணை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். விவேக முறையில் உரமிடும் முறையை பயன்படுத்தி இத்திட்டம் மேம்படுத்தப்படும். பௌஸ்டிக் பிளான்டேஷன் பர்ஹாட் அதன் நிலத்தில் வர்த்தக பயிரிடுகளை மேற்கொள்ளும். அதேவேளை குவாலலங்கார் குடியானவர் அமைப்பு அதற்கான நுட்ப நிபுணத்துவத்தையும் பயிற்சிகளையும் வழங்கும் என அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத பல் மருத்துவர்களுக்கு எதிராக 2018 பல் மருத்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். போலி பல் மருத்துவர்கள் குறித்து புகார்கள் அதிக அளவில் பெறப்படும் நிலையில் சுகாதார அமைச்சு அதனை கடுமையாக கருதுவதாக தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார்.
போலி பல் மருத்துவர்கள் பற்றிய புகார்கள் முறையாக விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு சில தரப்புகள் சட்டவிரோதமாக பல் மருத்துவம் பராமரிப்பு சேவைகள் மற்றும் அதற்கான பயிற்சிகளையும் வழங்குவதை சுகாதார அமைச்சு உணர்ந்திருக்கிறது. போலி பல் மருத்துவ சிகிச்சை அளிப்பது, பெறுவது, அதற்கான பயிற்சி எடுப்பது ஆகியவற்றை களைய எல்லா தரப்புகளின் ஒத்துழைப்பும் தேவை என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் வலியுறுத்தினார். த டெரிபிள் டூத் ஆஃப் ஃபேக் டென்டிஸ்ட், ஹவ் ஐ பிகேம் அ டென்டிஸ்ட் இன் ஜஸ்ட் 5 hours என உள்ளூர் ஆங்கில நாளேடுகளில் வெளிவந்த செய்திகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றில் அவர் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். நாடளாவிய நிலையில் 75.5 விழுக்காடு வணிகர்கள் நிர்ணயிக்கப்பட்ட சமையல் எண்ணெய்க்கான உச்சவரம்பு விலையை பின்பற்றுகின்றனர். கடந்த திங்கட்கிழமை நடப்புக்கு வந்த இந்த நடைமுறை குறித்து உள்நாட்டு வாணிக பயனீட்டாளர் விவகார அமைச்சு மேற்கொண்ட கண்காணிப்பில் அது தெரியவந்துள்ளது. அதே சமயம் 24 விழுக்காட்டினர் நிர்ணயிக்கப்பட்ட உச்சவரம்பு விலையை காட்டிலும் குறைவாக சமையல் எண்ணெயை விற்றதும் அதில் தெரிய வந்தது. சமையல் எண்ணெய் வாங்கும் பயனீட்டாளர்கள் எண்ணிக்கையும் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இரு நாட்களில் ஏறக்குறைய 362 வணிக மனைகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சின் விலை கட்டுப்பாடு மற்றும் கொள்ளை லாப தடுப்பு பிரிவின் தலைவர் ஜுபிர் ஹம்சா தெரிவித்தார். அவற்றில் இரு மனைகள் நிர்ணயிக்கப்பட்ட விலை உச்சவரம்பை பின்பற்றாமல் சற்று கூடுதல் விலையில் சமையல் எண்ணெயை விற்றுள்ளன. அவற்றுக்கு தண்டம் விதிக்கப்பட்டது என அவர் சொன்னார். சமையல் எண்ணெயை பதுக்க வேண்டாம் என ஜுபிர் ஹம்சா இவ்வேளையில் வர்த்தகர்களை கேட்டுக் கொண்டார். அத்தகைய ஆரோக்கியமற்ற நடவடிக்கையில் ஈடுபடுவது தெரிய வந்தால் 10-30 லட்சம் ரிங்கிட் வரை தண்டம் அவர்களுக்கு விதிக்கப்படலாம். மற்றொரு நிலவரத்தில் புட்டியில் அடைக்கப்பட்ட 460 கிலோ எடையிலான சமையல் எண்ணெயையும் 1176 கிலோகிராம் சீனி பொட்டலங்களையும் உள்நாட்டு வாடிக பயனீட்டாளர் விவகார அமைச்சின் மலாக்கா கிளை பறிமுதல் செய்துள்ளது. அவற்றின் மதிப்பு ஏறத்தாழ 7000 ரிங்கிட் ஆகும். விசாரணையில் விலை கட்டுப்பாட்டு பொருட்களான அவற்றை சம்பந்தப்பட்ட மளிகை கடை உரிமையாளர் கூடுதல் விலையில் விற்க எண்ணியதாக நம்பப்படுகிறது. கடா 2022 ஃபேஷன் வீக் போட்டியில் மாடல் அழகி நெறியற்ற முறையில் உடை அணிந்து கலந்து கொண்டது தொடர்பில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அது தொடர்பாக தெளிவான விளக்கம் அளிக்க தொடர்புடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அழைக்கப்பட்டிருப்பதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் முகமது ஹயாத்தி ஒத்மான் தெரிவித்தார். கடந்த சில தினங்களுக்கு முன் அலோஸ்தாரில் உள்ள ஒரு பேரங்காடியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி தொடர்பாக புகார் கிடைக்கப்பெற்றதாக அவர் கூறினார். இது தொடர்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உள்ளாட்சி தரப்பினரிடமிருந்து முறையான அனுமதியை பெறவில்லை என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்ததாக முகமது ஹயாத்தி குறிப்பிட்டார். வருகையாளர்களை ஈர்க்கும் நோக்கில் மாடல் அழகி நெறியற்ற முறையில் உடைகளை அணிந்திருந்தது கண்டறியப்பட்டது. ஜோஹோர் தங்காக் கம்போங் குசாங் லாவூட்டிலுள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீயில் முதியவர் ஒருவர் கருகி மாண்டார். 93 வயது அப்துல் கரீம் மட் அரோஃப் உடல் முழுவதும் கருகி இறந்த நிலையில் மீட்கப்பட்டதாக தங்காக் தீயணைப்பு மீட்புப் படையின் தலைவர் ரஃபியா அசீஸ் தெரிவித்தார். அவரின் 87 வயது துணைவியார் ஜிபா மட் ஹுசேன் உடலில் தீ காயங்களுக்கு உள்ளான வேளை சிகிச்சைக்காக முவார் பக்கார் சுல்தானா ஃபத்திமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பந்தப்பட்ட வீட்டில் இருவரும் அவர்களின் மகனுடன் வசித்து வந்ததாக தெரியவந்தது. ஆனால் விதியின் விளையாட்டால் தீ ஏற்படும் போது அவர்களின் மகன் வீட்டில் இல்லை. மற்றொரு நிலவரத்தில் திரங்காடு புலாவுரடாங் தீவிலிருந்து 10 கடல் மைல் தொலைவில் படகுடன் மூழ்கிய உள்ளூர் மீனவர்களை தேடி மீட்கும் சரிலாமா நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை படகுடன் மூழ்கியவர்களில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்ட வேளை மேலும் 5 தேடப்பட்டு வருகின்றனர். TFA 1-2-4 பதிவெண்ணை கொண்ட மீனவ படகில் கிளந்தான் பசிர் புத்தியிலிருந்து பயணித்த அவர்கள் அனைவரும் 31 முதல் 66 வயதிற்கு உட்பட்டவர்கள் என மலேசிய கடல் அமலாக்க நிறுவனத்தின் திரங்காணு கிளை இயக்குநர் முகமது சூஃபி முகமது ரம்லி தெரிவித்தார். தொடர்ந்து நாளை தொடங்கி ஆகஸ்ட் 17 வரைக்குமான எரிபொருள் விலை நிலவரம். ரான் 97 ரக பெட்ரோல் விலை லிட்டருக்கு 10 சென்ட் குறைந்தது. ரான் 95 வகை பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றமில்லை.
அடுத்த ஒரு வாரத்திற்கு ரான் 97 பெட்ரோல் லிட்டருக்கு 4 ரிங்கிட் 40 சென்னுக்கு விற்கப்படும். ரான் 95 வகை பெட்ரோல் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 5 சென்னாக நிலைநிறுத்தப்படுகிறது. அதேவேளை டீசல் விலையும் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்னாக தொடர்ந்து நடப்பில் இருக்கும் என நிதி அமைச்சு தெரிவித்தது. சொஸ்மா செயலாக்கமும் நாட்டின் பாதுகாப்பும் சொஸ்மாவின் கீழ் அச்சுறுத்தல்களாக வகைப்படுத்தப்படும் முதன்மை குற்றச் செயல்கள் கண்டறிகிறது இவ்வார வசந்தம் நேரலை நிகழ்ச்சி. எதிர்வரும் சனிக்கிழமை ஆர்டிஎம் டிவி 2 செய்தி அலைவரிசையிலும் பிற்பகல் 3-5 மணிக்கு ஒளியேறும் வசந்தம் நேரலை நிகழ்ச்சியை காணத் தவறாதீர். பாகிஸ்தான் லாகூர் சஃபாரி விலங்கியல் பூங்காவில் 12 சிங்கங்கள் ஏலத்துக்கு விடப்பட இருப்பதாக நேற்றைய நம் ஆர்டிஎம் தமிழ் செய்தியில் தெரிவித்திருந்தோம். நாளை அந்த ஏலம் நடைபெறவிருந்த நிலையில் அது நிறுத்தப்பட்டதாக விலங்கியல் பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. இடப்பற்றாக்குறை காரணமாக தமது வசமிருக்கும் 29 சிங்கங்களில் 12 புலி சிறுத்தை ஆகியவற்றையும் நாளை ஏலமிடவிருப்பதாக லாகூர் சஃபாரி விலங்கியல் பூங்கா நேற்று அறிவித்தது. வருகையாளர்கள் குறைந்துவிட்டதால் அந்த உயிரினங்களுக்கு போதிய உணவு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆயினும் இந்த திட்டத்துக்கு பாகிஸ்தானின் விலங்கு நல அமைப்புகளும் WWF இயற்கைக்கான உலகளாவிய நிதியமும் கண்டனம் தெரிவித்தன. அதிகரித்திருக்கும் சிங்கங்களில் சிலவற்றை வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றவிருப்பதாகவும் அதற்கான இடம் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் விலங்கியல் பூங்கா துணை இயக்குநர் தன்வீர் அகமது ஜஞ்சுவா தெரிவித்தார். அந்த விலங்கியல் பூங்காவில் 29 சிங்கங்கள், 6 புலிகள், 2 சிறுத்தைகள் உள்ளன. அவற்றில் 12 விலங்குகளை 20 லட்சம் பாகிஸ்தான் ரூபாய் வரை ஏலமிட அந்த பூங்கா உத்தேசித்திருந்தது. சிங்கம், புலி உள்ளிட்ட காட்டு விலங்குகளை வீட்டில் வளர்ப்பது பாகிஸ்தானில் கௌரவமாக கருதப்படுகிறது. ஹாலிவுட்டில் சக்கை போடு போட்ட பிரபல ஜனரஞ்சக திரைப்படமான ஃபாரஸ்ட் கம்பை பாலிவுட்டின் உச்ச நட்சத்திரம் ஹிந்தியில் படமாக்கியுள்ளார். அத்திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கும் அமீர்கானின் லால் சிங் சத்தா நாளை முதல் திரையரங்குகளை நாடுகிறது. ஜோ பி ஹுந்தா ஓ ஹம் கர் தே யா 1994 டாம் ஹேங்க்ஸ் நடிப்பில் வெளிவந்த ஃபாரஸ்ட் கம்பின் தழுவல்தான் அமீர்கானின் லால் சிங் சத்தா திரைப்படம். இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு லால் சிங் சத்தா நாளை முதல் உலகெங்கும் திரையீடு காணவுள்ளது. சிறந்த திரைப்படம் உட்பட 6 ஆஸ்கர் விருதுகளை தட்டிச் சென்ற ஃபாரஸ்ட் கம்பின் ஒரு சில முக்கிய காட்சிகள் இத்தழுவலிலும் வைக்கப்பட்டுள்ளன. சில காட்சிகள் இந்திய ரசிகர்களின் ரசனைக்கேற்ப மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. COVID-19 முடக்க நிலை காரணமாக இந்திய திரைப்படத்துறை பெரும் பின்னடைவை சந்தித்தது. திரைப்படங்களை கொண்டாடும் இந்திய மக்கள் நெட்ஃபிளிக்ஸ், டிஸ்னி ஹாட்ஸ்டார் போன்ற இணைய ஒளிபரப்பு தளங்களின் பக்கம் திரும்ப உள்ளனர். இந்நிலையில் நலிவடைந்திருக்கும் பாலிவுட்டின் வசூலை லால் சிங் சத்தா மீட்டெடுக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னால் இருக்கும் ஆபத்தை அறியாமல் மோட்டார் சைக்கிளை நகர்த்திய ஆடவர் பூனை வடிவில் தோற்றமளிக்கும் எரிமலை குழம்பு. மணிக்கு 163 கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்தப்பட்ட கனரக உந்து, அதென்ன விந்தை, வாருங்கள் பார்க்கலாம். சாலையில் குடியிருப்பது அறியாமல் மோட்டார் சைக்கிளை பின்னோக்கி நகர்த்திய ஆடவர் அக்குழிக்குள் விழுந்தார். அச்சம்பவம் வலைதளவாசிகளின் கவனத்தை ஈர்த்தது. ஆண்கள் ஏன் குறுகிய காலம் மட்டுமே வாழ்கின்றனர் என காணொலிகளை பகிரும் மேன் லைஃப்லெஸ் ட்விட்டர் பக்கத்தில் பதிவேற்றப்பட்ட அக்காணொலியை சுமார் 12 லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர். ஐஸ்லாந்தில் எரிமலை குழம்பு பூனையின் வடிவில் இருந்தது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜான் ஸ்டைன்பக் எனும் புகைப்பட கலைஞர் அந்த காணொலியை தனது ட்விட்டரில் பகிர்ந்தார். நரக வாயிலிருந்து வெளியேறிய பூனை என சமூக வலைதளங்களில் பலர் அக்காணொலிக்கு கருத்திட்டு வருகின்றனர். அமெரிக்கா ஒஹாயோவில் அதிவேகமாக கனரக வாகனத்தை செலுத்தியதால் கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது. மணிக்கு 163.8 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ராட்சத ட்ரக்கை பேட் ஹேபிட் எனும் அணி செலுத்தியது. உலகின் முதல் ராட்சத கிளாடியேட்டர் ட்ரக் என அங்கீகரிக்கப்பட்ட பேட் ஹேபிட் அணி அந்த வருடாந்திர போட்டியில் பங்கு பெற்றது. ஓட்டுநர் ஜோயி சில்வெஸ்டர் மிகவும் வேகமாக ட்ரக்கை செலுத்தி முந்தைய உலக சாதனையை முறியடித்தார்.
2022 ஆசிய விளையாட்டுப் போட்டியிலும் மிளிர வேட்கை கொண்டுள்ளார் நாட்டின் சீருடர் தாரகை அங் ஜோய் இ. நேற்று நிறைவை நாடிய பர்மிங்ஹாம் 2022 காமன்வெல்த் போட்டியில் இரட்டை தங்கங்களை வென்று மலேசியாவுக்கு பெருமை சேர்த்தார் அவர். அதில் இரு தங்கம் வென்ற மலேசியாவின் முதலாவது சீருடர் தாரகை என்ற பெருமை அவரையே சாரும். அதே சமயம் விளையாட்டும் கல்வியும் இரு கண்களாக போற்றுகிறார் அந்த 16 வயது யுவதி. கல்வியில் கவனம் செலுத்தும் அதே வேளை ரஷ்ய பயிற்சியாளர்கள் யூலியா இவானோவா மற்றும் உடியா லெகோத்தினா வழிகாட்டுதலுடன் சீருடர் பயிற்சியிலும் தொடர்ந்து தீவிர கவனம் செலுத்தப் போவதாக ஜோ இ தெரிவித்தார். காமன்வெல்த் போட்டியில் மலேசியா 6 பதக்க இலக்கை எட்ட துணை புரிந்தது குறித்து அவர் பெருமிதம் தெரிவித்தார். இதற்கிடையில் மற்றொரு தேசிய ஜிம்னாஸ் வீராங்கனையான இசா அம்சான் சிறந்த அடைவுநிலையுடன் நடப்பு பருவத்தை நிறைவு செய்ய எண்ணியுள்ளார். குறிப்பாக பல்கேரியாவில் அடுத்த மாதம் நடைபெறும் உலக வெற்றியாளர் போட்டி தமது திறமைக்கு தீனி போடக்கூடும் என அவர் நம்புகிறார். அப்போட்டியின் வாயிலாக உலகத்தர வரிசையில் முதல் 50 நிலைகளில் ஊடுருவும் லட்சியத்தில் இசா அம்சான் இருக்கிறார். 3வது முறையாக அப்போட்டியில் அவர் களம் காணவுள்ளார். காமன்வெல்த் போட்டியில் வென்ற விண்கலம் சீருடர் துறையில் தொடர்ந்து சாதிக்கும் ஊக்கத்தை இசா அம்சானுக்கு அளித்துள்ளது. ஆசியான் கார்பந்து சம்மேளன கிண்ண போட்டிக்கான அதிகாரப்பூர்வ குழுக்கள் இம்மாதம் 30 தேதி நடைபெறும் தாய்லாந்து பேங்காக்கில் அந்நிகழ்ச்சி அரங்கேறும் என AFF ஆசியான் கார்பந்து சம்மேளனம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 14வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் அப்போட்டி வழக்கம்போல் இரு பிரிவுகளாக நடத்தப்படும். ஒரு பிரிவில் 5 நாடுகள் இடம்பெற்றிருக்கும். மலேசியா, கம்போடியா, இந்தோனேசியா, மியான்மர் என 10 நாடுகள் அதில் பங்கேற்க உள்ளன. 10வது அணி புருனைக்கும் திமோர் லெஸ்தேவுக்கும் இடையில் நடத்தப்படும் பிளே ஆஃப் தகுதி சுற்று ஆட்டத்தின் வாயிலாக தேர்வு செய்யப்படும். இவ்வாண்டு இறுதியில் AFF கிண்ண கார்பந்து போட்டியை நடத்த ஏற்பாட்டுக் குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். குரலும் விளக்கமும் குரல் 1030 இடுக்கண்கால் கொஞ்சிட விழும் அடுத்தூன்றும் நல்லால் இல்லாத குடி துன்பம் வரும்போது முட்டு கொடுத்து தாங்கும் நல்ல பிள்ளைகள் இல்லாத வீடும் நாடும் துன்பமாகிய கோடரி அடிப்பகுதியை வெட்டச்சாயும் மரம் போல் விழுந்துவிடும் என்கிறது பொதுமறை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. 2022 தேசிய மாதத்தை கோலாகலமாக ஜலுர் கமிலாங்கை பறக்க விடுவோம். மலேசிய குடும்பமாய் இணைந்து வலுப்படுவோம்.